சதுப்பு நிலங்கள் கழிவேலிகளை பாதுகாக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்றம். சதுப்பு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு. மதுரையில் பழமையான வளரிவீரன் சிற்பம் கண்டுபிடிப்பு. 16 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தகவல். நாகையில் 26 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு. விவசாயிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என தகவல். திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 2 வருடங்களுக்கு பின் நடைபெறுவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. பண்டிகை காலங்கள் நெருங்குவதை ஒட்டி திருச்சி கோட்ட ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு. திருச்சி கோட்ட மேலாளர் தகவல். ஆம்பூர் பகுதியில் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் மாசடையும் நீர்நிலைகள். தொடர் புகாரை அடுத்து தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஆய்வு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சட்டவிரோதமாக திருடப்படும் கிராவல் மண். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் அருகே உள்ள கோவிலார் வடிகால் ஆறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என புகார். ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆற்றை தூர்வார மக்கள் கோரிக்கை. கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு முறையீடு.